டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைவதற்கு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த உளநலத்தை விருத்தியாக்குகின்ற இந்த அருமையான சிந்தனை தொடரிலே, அதாவது நான் ஒரு தனி மனிதன் என்ற வகையிலே எவ்வாறு என்னுடைய சுய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு என்ன சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் என பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது தொடர்பாக பல ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பின்வரும் கேள்விகளுக்கு பொருத்தமாக நேர்மையமாக நீங்கள் சரியான பதில்களை வழங்குகின்ற பொழுது உங்களுடைய உளம் விருத்தியான உள்ளமாக மாற்றம் அடையும். ஒன்று, ஆரோக்கியம் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்களோட உள்ளத்தில் உணவினை ருசிக்காக மட்டுமன்றி ஆரோக்கியத்திற்காகவும் உண்கிறேன். ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் வந்த ஆய்வு முடிவும். உணவில் போதியளவு காய்கறிகளும் பழங்களும் சேர்த்து கொள்கின்றேன். பாருங்கள், நீங்கள் அதை சேர்த்துக்கொள்கிறீங்களா? இன்று பல எங்களோட இளம் சந்ததி பாடசாலை மாணவர்கள் இதை ஒன்று சாப்பிட்றார்கள் இல்லை. காலை உணவு தினமும் உண்கிறேன். அப்போ காலை உணவு வந்து வேலைக்கு செல்கிறவ வேலைக்கு செல்கின்ற பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கட்டி கொண்டு போவினோம். ஆனால் வேலையை தளத்துலேயும் சாப்பிட்றையில் 11 மணிக்கு சாப்பிட்றது, பலருக்கு நோய்கள் உண்டு. அவள் பாருங்க, அவள் காலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு போயிட போகணும். இரவு முழுக்க வெறும் வயிறாக இருக்கின்றது. அப்போ பல நோய்களுக்கு இது அடிப்படை காரணம். இது உடலியல் நோய்களுக்கு மட்டுமல்ல உளவியல் நோய்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. போதியளவு சுத்தமான நீர் அருந்துகிறேன். அவர் இந்த வேலையை செய்கிறவர் போதியளவு நீர் அருந்துகிற இல்லை. இது அவர் டென்ஷன் படுவார், உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவார். அப்போ நீங்கள் போதியளவு தண்ணி, அதுவும் ஒரு 2.5-3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கிழமையில் 3 நாட்களாவது எளிமையான உடல் பயிற்சி, அல்லது கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், கோயிலை சுற்றி கும்பிட்றேன், இவ்வாறு ஒரு உடற்பயிற்சி செய்கிறேன். என்னை சுத்தமாகவும் அழகாகவும் பேணுகிறேன். அப்போ உங்களுடைய சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். உங்களுடைய உடல் நல்ல அழகாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது உளவியல் ரீதியான அழகுக்கு வழிகாட்டுகிறது. போதியளவு ஓய்வெடுக்கிறேன். இது பற்றி முன்ன காய்ச்சிருப்போம். ஆக குறைஞ்சது 7 மணித்தியானம், 8 மணித்தியானம் நல்ல நித்திரை கொள்ள வேண்டும். நித்திரை தான் மருந்து. எந்த நோய்க்கும் ஒரு நோயை தீர்க்கின்ற ஒரு சக்தி நித்திரைக்கு உண்டு. அது உளவியல் ரீதியான நோய்கள், உடலியல் ரீதியாக பெரும்பாலும் உளவியல் ரீதியான நோய்கள். பாருங்கள், நித்திரை வரவில்லை சார், நித்திரை வருகுதில்லை, ஒரே யோசனையாக இருக்கிறது. இந்த உள நோய், நரம்பு நோய் உள்ளவர்கள் கூறுகின்ற முதலாவது சிம்டம் அதாக தான் இருக்கும், வெகு நித்திரை வராது. அப்போ உங்களுக்கும் அந்த நல்ல நித்திரை வருவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். வரவில்லை என்றால் நீங்கள் ஆலோசகரை நாட வேண்டி இருக்கும். சில நிமிடங்களையாவது தியானத்தில் ஈடுபடு. தியானம்ன்றது இறை வழிபாடு, வரம் பாடுறது, அவர் கோயிலுக்கு போய் பாடுறது, அல்ல வீட்டில் இருந்து சாமி அறையில் பாடுறது. அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துதல், கன்சன்ட்ரேஷன் செய்தல், இதை நான் செய்கிறேன். நான் மற்றவர்களுடன் பழகுகின்ற விதம் எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. எனது மனைவி, பிள்ளைகள், வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களோடு நான் மிக மரியாதையாக அவர்களுடன் பழகுகிறேன். அவர்களுடைய உள்ளத்தை நான் பாதிக்க விடுவதில்லை. மிக திருப்தியோடு அவர்களும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றோம். மற்றவர்கள் தமது கருத்துக்களை கூறிய போது அதற்கு இடம் அளிக்கிறேன். அப்போ மற்றவர் தன்னுடைய கருத்தை சொன்னால் நீங்கள் அதை கேட்க வேணும். அப்போ மற்றவர் சொல்கிற கருத்தை கேட்கணும், ஆனால் அதன்படி நடக்க வேணுமென்று இல்லை. கேட்கவே இல்லாமல் இருந்தால் மிக தவறு. அப்போ மற்றவர் சொல்கிறத கேட்டாலே கன பிரச்சனை தீர்ந்துவிடும். எனது கருத்துக்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் வெளிப்படுத்துகிறேன். அப்போ கருத்து சரியாக தெளிவு இல்லாட்டி, சரியான தொடர்பாடல் இல்லாட்டி பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இந்த இவ்வளவு எண்ணங்களையும் இந்த இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் சரியாக நீங்கள் சுயமதிப்பீடு செய்து கொண்டால் நீங்கள் வளமான வாழ்வு, நல்ல உள நலம் பொருந்தியவராக வாழலாம்.
வணக்கம்.